பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். நம்ம ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பெரிய இழைப்பு வந்து அப்துல் கலாம் சார் அவர்கள். அவருக்கு ஒரு நெருங்கிய டைம் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம விவேக் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஷன் எடுத்திருக்காரு சார். அதில் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சார்? அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டுச்சுன்னா நைட்டு ரூமுக்கு போய் அப்படியே ஏர்போர்ட் போயிடும். இல்லை, எல்லா ஹோட்டலும் மூடி இருப்பாங்க. பேரிச்சம்பளமும் ஒட்டாக பாலும் மட்டும் குடிச்சுட்டு படுக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அவார்டு வாங்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க, அவார்டு கொடுக்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க. பாவம் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உண்மையில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன்றைக்கி ஒன்று கொடுக்கணும்னா அதை நம்ம ஆடியன்ஸுக்கு தான் கொடுக்கணும். நம்ம சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு இருக்காங்க. ஆனால் டோட்டல் இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டன்றா, அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அவர் நினைச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் விவேக்கை கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள், திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் குளோபல் வார்மிங், டூ தட் அண்ட் ஹி ஹஸ் கிவன் தட் டாஸ்க் டு மீ. ஸோ ஃபார் ஐ ஹவ் டன் 27 lakh சாப்ளிங்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் மை டார்கெட் இஸ் 1 crore. ஹீல் பி தேர் அபவ் பிளெஸிங் மீ அண்ட் கைடிங் மீ டு அச்சீவ் தட் கோல். நான் சொன்னவொடனே டப் பண்ணணும். ஓகே சார், டப் ஸ்மாஷ். ஓகே சார், 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க மிஸ்ஸு, டைமிங் மிஸ்ஸு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. இது தனுஷ் வாய்ஸ். ஓகே சார். ஓகே, 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டீங்க. அவ கரெக்ட் டைம் புடிச்சானே. நான் நீதான் வென்ன, உனக்கு தான் இன்னொரு அவார்டு. நான் தான் வென்ன. थैंक यू थैंक यू थैंक यू சார், थैंक यू सो मच. ஸ்டேஜ் ஏறும்போது இவர் ஏன் ஏறறானோன்னு தெரியல எனக்கு. நீ எங்க வர்ற? பாத்ரூம் அந்த சைடு இருக்குப்பா. சார், நான் ஒரு அவார்டு வாங்கி போலாம்னு வந்தேன் சார். அவார்டா உனக்கா? இதெல்லாம் கருவாடா வர்றவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவார்டுப்பா. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சு உழைச்சி மக்கள் அபிமானத்தில் வாங்க வேண்டியது. ஏதாவது மிச்ச மீதி இருக்கும் வாங்கி போகிறேன் சார். மிச்ச மீதி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் மிச்சராப்பா? அவார்டுப்பா. சரிங்க சார், போகிறதுக்கு முன்னாடி சைமாவை பற்றி ஒன்று சொல்லுங்க சார். சைமாவை பற்றி நான் என்ன சொல்கிறது? இந்த அவார்டு பற்றி ஒன்று சொல்லுங்களேன். பஞ்ச் லைன் மாதிரி சொல்லுங்கள்.